ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு வாழைக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஒரு நான் வந்து இன்றைக்கி மூணு வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். அதை வந்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூணாக கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம தோல் எல்லாம் எடுக்க தேவையில்லை, ஓரங்களில் இருக்கிற காம்பை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம விசில் வைக்க போகிறோம். ஒரு மூணு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு இருந்தால் தான் நல்லா வேகும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூணு விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது உள்ள அப்படின்ட்டு பார்க்கலாம். கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்குங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்களேன், மேலே இருக்கிற அந்த வாழைக்காயினுடைய தோலை மட்டும் நம்ம உரிச்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது, அது ஆறட்டும். தனியாக முதல்ல வாழைக்காயை வந்து தனியாக எடுத்துக்கலாம். ஒரு கத்தியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்தது உங்களுக்கே தெரியும், சாஃப்டாக உள்ளே போகும். ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துகிட்டோம்னா சரியாக இருக்கும். நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற தோலை மட்டும் நம்ம எடுத்துடலாம். உரிச்ச வாழைக்காய் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அதை வந்து அழுத்தம் கொடுங்க. இது வந்து நல்லா மசிஞ்சு போயிடணும், அந்தளவுக்கு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆறிடுச்சு அப்படின்னா நீங்கள் கையாலேயே நீங்கள் வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். எந்த கட்டிகளுமே இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கையால் மசிக்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு ரொம்பவே திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமே தண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மசிச்சாச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் மூணு வாழைக்காய்க்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துருக்கிறேன். காரம் நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு அரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தகுந்தாப்பில் உப்பு, நைஸ் உப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம வாழைக்காய் அப்படின்றதுனால இதில் வந்து கேஸ் நிறையா இருக்கும். அதுக்காக பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சமே சேர்த்துக்கணும். எப்பயுமே உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்க்கும் பொழுது நீங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா வாயு பிடிப்பு அப்படின்றது மேக்ஸிமம் அதுல இருந்து கொஞ்சமே நம்ம வந்து தப்பிக்கலாம். இப்போ பாருங்களேன், நல்லதை ஓரளவுக்கு எல்லா சைடுமே மசாலா போற மாதிரி லைட்டா இது பண்ணி பரட்டி விட்டுருக்கேன். இந்த நேரத்துல கொஞ்சமா வந்து தண்ணியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்கா இருக்கிறதுனால அப்படியே போட்டோம்னா கெட்டியா இருக்கும். இதுல உங்களுக்கு வேற என்னெல்லாம் காய்கறிகள் சேர்க்கலாம் நீங்க ஆசைப்படுறீங்களோ, கிட்ஸுக்கு கொடுக்கணும்னா அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் இருக்கல அதுல அரை மட்டும் கட் பண்ணி அதை மட்டும் இதுல சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு கேரட் சேர்க்கணும் அப்படின்னா கூட நீங்க துருவி சேர்த்துக்கங்க. இதில் அதே மாதிரி முட்டைக்கோஸ் சேர்க்கணும்னாலும் துருவி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவும் தண்ணி ஆட்டம் ஸ்பூனில் எடுத்துக்கொடு இது பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, பக்கோடா டைப்பில் இருக்கணும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகிரட்டும். சூடானதுக்கப்புறம் அப்படியே கிள்ளி கிள்ளி போடணுங்க. அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பினஸோட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்களேன், போட்ட உடனே அது அப்படியே மேலே வரணும், அந்தளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும். நீங்கள் டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே போட்டுருங்க. இது வந்து வாழைக்காயில் செஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டே வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாழைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கோம். ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி செஞ்சுருக்கிறோம், அதுக்கப்புறம் வடை ஃபார்மேட்டில் செஞ்சுருக்கிறோம், உதுத்து புட்டு மாதிரி செஞ்சுருக்கிறோம். எல்லா ரெசிபிஸுமே நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனோட லிங்க் எல்லாமே போட்டு வைக்கிறேன், போய் பாருங்கள். ஓரளவுக்கு சத்தமெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும். பாருங்களேன், நல்லா மாறிடுச்சு. இந்த நேரத்தில் இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. காயில் செஞ்சு கொடுத்த மாதிரி ஆச்சு, கிட்ஸ் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாழைக்காய் நம்ம செஞ்சு கொடுத்தனா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. பாருங்களேன், அப்படியே கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே கையால் அழுத்தம் கொடுத்தாலே அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, வாழைக்காய் சம்மந்தமாகவே நிறையா இருக்குது. தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.